ஹாய் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி 20th மார்ச் ட்ரேட் எடுத்ததுக்கான லாஜிக் என்ன, மற்றபடி நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி என்ன, இன்றைக்கி ஓப்பனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங்காக இருந்தது. பஸ் ஆஸ் பர் டெக்னிக்கல் நம்ம வந்து சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து பிலோ சிபிஆர், இன்னியோடய சிபிஆரோட பிலோவில் வந்து இது ஓப்பன் ஆச்சு. பட் ஆனால் ஒரு 5 to 10 மினிட்ஸில் அந்த ரேஞ்சிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் சடனாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட் வந்து ஃபால் ஆகிடுச்சு. ஆக்சுவலி 1743லேருந்து 7943 வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து இந்த 2 5 மினிட்ஸ் கண்டிலே 100 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ்ஸு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம வந்து ஜென்ரலாக வந்து ஒரு 9:30 வரைக்கும் அட்லீஸ்ட் வந்து என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணி 9:30க்கு அப்புறமா நம்ம என்ட்ரு ஆகிறதுனால இந்த முதல் ஒருவேளை கேப் டவுன் ஆனாலுமே சரி, இல்லை முதல் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ஒரு பெரிய பாயிண்ட்ஸ் வந்து மூவ் ஆனாலும் சரி, அது எது லாங்காக இருந்தாலும் சரி ஷார்ட்டாக இருந்தாலும் சரி, அப்போ வந்து நம்மளுக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியில் ஒரு பாதி ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணதாக தான் அது ஆக்சுவலி அந்த மாதிரி இது. ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து ட்ரேடில் வந்து நம்ம எப்படி என்ட்ரி ஆகணும் அப்படின்னா, ஸோ நம்ம இன்றைக்கி வந்து டைரெக்டாக சார்ட் போடாமல் குரூப்பில் வந்து ஒன்லி டேரெக்டாக லெவல் மட்டும்தான் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கு அந்த லெவல் சொன்னதுக்கான ரீசன் என்ன, அது நம்ம ட்ரேட் எடுத்துக்கான லாஜிக் அப்படி என்னென்னா, இந்த 5 to 10 மினிட்ஸ்லேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது வந்து ப்ரீவியஸ் டே, இப்போ இந்த பிளாக் லைன் வந்து ப்ரீவியஸ் டே லோ, அதாவது இதுதான் ப்ரீவியஸ் டே லோலும். ஸோ இந்த ப்ரீவியஸ் டே லோ கிட்ட வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த ப்ரீவியஸ் டே லோன்றது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆக்சுவலி 69.57 தான் இருந்தாலும் நம்ம 69.39க்கு பிலோ தான் நம்ம வந்து ஷார்ட் போயிருந்தோம். ஸோ அதுக்கான ரீசன் வந்து என்னென்னா, இந்த லைன் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட்லன்னா நீங்கள் நினச்சிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல இருக்கிற இந்த ஒரு சப்போர்ட், அதாவது இந்த 39 வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து இருந்ததுனால சரி அதையும் ஒரு வேளை கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், அதுவும் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம், பிரேக் ஆனால் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 69.39 பிலோ, அது நான் கொடுக்கும்போது 9:44 அந்த ரேஞ்சில் இருந்தது. ஸோ 9:39 பிலோ வந்து பார்த்திங்கன்னா 9.09, அந்த 9.09ல் ஏன் சப்போர்ட் எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் இது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 16909, அந்த 16909 அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 16880 இது தான் வரும் அப்படின்றது தான் வந்து சொல்லியிருந்தோம். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 16990 இந்த ஃபஸ்ட்டு சப்போர்ட், இன்னியோட டே சப்போர்ட் இது தான் கொடுத்துருந்தது. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 59-60 பாயிண்ட் வந்து நம்ம போகலாம் அப்படின்றது தான் வந்து நம்ம இதுதான் நம்ம ட்ரேட் எடுத்துக்கான லாஜிக் என்னென்னா, இதுக்கு பிலோ இந்த 16939க்கு பிலோ 16908, அதுக்கப்புறம் செகண்ட் சப்போர்ட், இன்னியோட செகண்ட் சப்போர்ட் வரைக்கும் நம்ம இன்ட்ராடேயில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நம்ம இந்த லெவலுக்குள்ளே முடிக்கும்போது நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் வந்து நீங்கள் ஆப்ஷன் பயராக இருந்தால் ஒரு 30-40 பாயிண்ட்ஸ் வந்து இது பண்ணலாம், செல்லர் போது 30 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதான் நம்மளுடைய கான்செப்ட்டு. ஸோ அதன்படி தான் நம்ம ட்ரேட் எடுத்திருந்தோம். பட் அதுக்கப்புறம் நம்ம 880 வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம். நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா 16900 சியை வந்து 148க்கு செல் பண்ணி அது வந்து கிட்டத்தட்ட வந்து 120 170 or 120 அந்த ரேஞ்சில் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ இதான் நம்ம இன்றைக்கி இருந்தது. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்னென்னா 16850 பிலோ ஒருவேளை 16850 பிரேக் ஆனால் பொசிஷனலி பேரிஷ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பட் அதுக்கப்புறம் பர்சனலாக மெசேஜிங் 850க்கு கீழே போகும்போது நம்ம வந்து மறுபடியும் ஷார்ட் என்டர் ஆகலாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் என்னென்னா, லெவல் ஒரு இன்ட்ராடேயில் லெவல் 2 லெவல் ட்ரேட் அப்படின்றது ஒரு இது. ஒருவேளை நீங்கள் இப்போ அந்த மாதிரி நீங்கள் என்டர் ஆகும்போது இந்த மாதிரி திரும்ப ஒரு ஷார்ட் கவரிங் இந்த மாதிரிலாம் நடக்கும்போது அதை வந்து உங்களுக்கு ஹேண்டில் பண்ணி வெளியே வர தெரிஞ்சிருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நாளைக்கு செகண்ட் என்ட்ரி எடுங்க. இல்லை ஒன்ஸ் வந்து ஒரு ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திரும்ப திரும்ப போயிட்டு அது போகிறது பின்னாடிலாம் போயிட்டுருக்க வேணாம் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். அதுக்கு தாண்டி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் உங்களுடைய இதில் வந்து நீங்கள் ரிஸ்கில் நீங்கள் வந்து பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இப்போது ட்ரேடு வந்து எடுத்து ப்ளஸ் அதை கம்ப்ளீட் பண்ணது வந்து 1 hour வந்து அந்த டைம் பீரியடில் முடிஞ்சிருது. பட் நம்ம அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு திரும்ப அந்த 5 hours போட்டு நம்ம மார்க்கெட்டில் கூட போராட வேணான்றது தான் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் அப்ரோச். மற்றபடி அது எங்கே போனாலும் பின்னாடி போனோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு சக்ஸஸ் பண்ணாது. ஸோ இதுதான் வந்து என்னுடைய இது. பட் ஏன் ஷார்ட் கவரிங் ஆச்சு அப்படின்னா, ஆக்சுவலி வந்து யூரோப் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பாசிட்டிவாக டேர்ன் ஆனதுனாலையும், ஆக்சுவலி வந்து யுக்ரைன் ரஷ்யா வந்து அவங்க வந்து இதோட நம்ம அந்த கான்ஃப்ளிக்ட்டை வந்து முடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து புட்டின் வந்து சொன்னதுனால இதெல்லாம் சம் நியூஸ் பேஸில் வந்து அது வந்து ரெக்கவராக ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி வந்து பாசிட்டிவாக முடிஞ்சுது. ஸோ இதான். ஸோ இதுக்கப்புறமா அப்படி பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்னும் 3 டேஸ் இருக்கிறதுனால, ஸோ இன்றைக்கி இருக்கிற ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 17K வந்து புட்செல்லர் கால்ஸ்லர் ரெண்டு பேருமே யூக்கலாக இருக்காங்க. 17K யூக்கலாக இருக்கிறதுனால
ஸோ இப்போதைக்கு இதை வச்சு ஒரு பெரிய டிசிஷன் வந்து எடுக்க முடியாது. கோல்டு பீஸ் இப்போ வந்து ஆல்மோஸ்ட் வந்து கோல்டு பீஸ் 50 வந்து கிராஸ் பண்ணிடுச்சு. நம்ம 48 அந்த ரேஞ்சிலேருந்து பை பண்ணால கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் வந்து நான் வீடியோ போட்டிருந்தேன், பட் 48 ஆகி இன்றைக்கி வந்து 50 வந்து கிராஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து ஓவரால் அப்டேட். நாளைக்கு என்ன நடக்குன்றதை நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம சொன்ன இந்த இதெல்லாம் வந்து லைவ் மார்க்கெட்டில் பார்க்கணும்னா டே ட்ரேடர்ஸ்ன்ற குரூப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் கிளிக் பண்ணி நீங்கள் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.